இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது வீட்லயே வந்து பஜ்ஜி மாவு ரெடி பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து நான் ஒரு அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கை பச்சரிசி ஊற வச்சிருக்கோம், ஒரு 10-15 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கு. இதெல்லாம் ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு அலசி வச்சாச்சு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கடலைப்பருப்பு ஒரு அளவுக்கு ஒரு கை அரிசி 10-15 மிளகாய் போட்டு மூணு ஊற வச்சுட்டு இப்போ மிக்சியில் நைஸாக அரைக்கணும். தண்ணி விட்டு அரைக்கணும். தேவைக்கேற்ப உப்பு. கடல மாவு, இந்த கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சரிசி கொஞ்சம் தேய்ச்சி போட்டு சோடா மாவு பஜ்ஜி மாவு ரெடி. வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே வெங்காயத்தை எடுத்து விட்டு அது போடணும். மாவு கரெக்டாக ஒட்டி வைக்கணும் எண்ணெயில். பஜ்ஜி எடுத்துக்கலாம். பஜ்ஜி ரெடி.